வணக்கம் பிரதி கேபிட்டல்ஸ் மதிவாணன். இன்றைக்கி ஹை கிரிஸ் இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ரீச் ஆயிருந்துச்சு. 35 பாயிண்ட்டு வந்து என்ட்ரி கொடுத்து டவுன் ஆகி வந்துருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு என்ட்ரிக்கும் இல்லை. இது வந்து நிஃப்டி. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டரில் வந்து செல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ செல்லானது வந்து செல்பிலோ 18152 செல்லாக இருந்துச்சு. 18117 வரைக்கும் வந்திருந்துச்சு. பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு என்ட்ரியும் இன்றைக்கி இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த ஏரியா. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிக்னலும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வந்தது, இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்ட்ராடேவில் கட் பண்ணிடுவோம். இதில் நிஃப்டியில் இன்றைக்கி எடுத்திருந்தோம் அப்படின்னா 20 பாயிண்ட் ஈஸியாக நமக்கு கிடச்சிருக்கும். 0.2 பாயிண்ட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, இது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நான் கொடுக்கக்கூடிய லெவல் வந்து பிளாட் பண்ணிவிட்டு சார்ட் எடுத்து பிளாட் பண்ணிக்கோங்க. பிளாட் பண்ணதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சு வாட்ச் பண்ணுங்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது 2ஆம் தேதியோடது. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, 41548 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட் லெவலாக இருந்துச்சு. ஸோ இந்த லெவலை வந்து மேலே போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இந்த கண்டலோட லோ வந்து பிரேக் ஆகலை. அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கண்டல் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோசிங் ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கண்டலோட ஹை வந்து பிரேக் ஆகினா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம், அதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் கண்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் கீழே க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு 222 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி கீழே வந்திருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து செகண்ட் 41243ங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்துச்சு. அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி கீழே போகலை, அந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சு. ஸோ ரெசிஸ்டன்ட் லெவலையோ சப்போர்ட் லெவலையோ ஃபஸ்ட்டு 15 ஹாஃப் அன் அவர் வந்து டச் பண்ணல. செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில், ஃபிஃப்த் கேண்டில், சிக்ஸ்த் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிரேக் ஆயிருக்கு. இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து லெவல் வந்து பார்த்திங்கன்னா 18149. இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 151. ஸோ இந்த கேண்டலும் மகளை, இந்த கேண்டல் தான் வந்து கீழே க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இந்த கேண்டலோட லோவுக்கு கீழே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 29 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி கீழே வந்திருந்துச்சு. ஓகே, இன்னையோட நாளைக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய லெவல்ஸ் நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் க்ளோசிங் 41270. நாளையோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா 41168, 41167, 40966, 40865, 40764 அப்படிங்கிறது நாளையோட சப்போர்ட் லெவலாக இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 41372, 41473, 41575, 41677, 41779 அப்படிங்கிறது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்குது. இதை வந்து நீங்கள் சார்ட்டில் வந்து பார்ட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் நாளையோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 18076, 18009, 17942, 17875, 17808 அப்படிங்கிறது அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 18211, 18278, 18346, 18414, 18482 அப்படிங்கிறது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கு. தேங்க்யூ.